அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே. உச்சி மீது வாணிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே என்று எட்டயபுரம் மகாகவி பாரதியார் பிறந்த மண்ணில் எங்களுடைய பிரச்சார நம்முடைய பிரச்சார பயணக்குழு என்பது மத்திய குழு உறுப்பினர் தோழர் பி சம்பத் அவர்களுடைய தலைமையிலே துவங்கியது. இந்த எட்டயபுரம் எங்கே இருக்கிறது என்று அன்பு தோழர்களுக்கு தெரியும். அருகிலேதான் தூத்துக்குடி. 13 வீரர்களை இழந்து பொதுமக்களை இழந்து ஒரு ஆழ்ந்த துயரத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி நகரம். அந்த நகரத்தினுடைய வேதனை, அந்த மக்களினுடைய வழிகளுக்கு மத்தியில் இந்த பிரச்சாரத்தை எப்படி எடுத்து செல்வது என்ற தயக்கம் எங்களுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் தூத்துக்குடி அரசாங்கம் நினைப்பதை போன்று இல்லை. ஒரு துப்பாக்கி சூட்டை நிகழ்த்திவிட்டால் அவர்களெல்லாம் அஞ்சு பயந்து ஓடிவிடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தூத்துக்குடியை நாங்கள் பார்க்கவில்லை. தூத்துக்குடியே மக்களால் செய்யப்பட்ட ஒரு நீளமான நவீன துப்பாக்கியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற வடிவத்தை நாங்கள் அந்த தூத்துக்குடியிலே எங்கள் கண்களால் நாங்கள் பார்க்க முடிந்தது. இந்த துப்பாக்கியை ஏற்கனவே போராட்டத்திற்கு வந்தவர்களை 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு குறிவைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நவீன துப்பாக்கி அவங்க பிடிச்சிருந்தாங்களாம் போலீஸ்காரங்க. ஆனா மக்களினுடைய துப்பாக்கி அவங்க வச்சிருக்கிற குறி அங்கு தூத்துக்குடியிலிருந்து குறிவைத்தால் எடப்பாடியார் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டெல்லி வரைக்கும் பாஜகவினுடைய பிரதமர் மோடி வரைக்கும் இழுத்து விட்டா பாயும் என்ற துப்பாக்கி தான் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடிந்தது. அருமை பெரியோர்களே, தூத்துக்குடியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த சம்பவத்திற்கு மத்தியிலேதான் கிராமப்புறங்களிலே நாம் பயணித்து வந்தோம். ஒரு போராட்டம், அது பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு போராட்டம் எப்படிப்பட்ட மகத்தான வெற்றி பெறும் என்பதற்கு அந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய போராட்டம் கம்யூனிஸ்டுகளாகிய நமக்கு கற்றுக்கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் ஒரு நாள் அல்ல, 100 நாளாக அந்த மக்கள் போராடினார்கள். 10வது நாள், 50வது நாள், 75வது நாள், ஒரு நாளிலே கூட மாவட்ட கலெக்டர் எட்டி கூட பார்க்கவில்லை, டிஆர்ஓ எட்டி கூட பார்க்கவில்லை, ஆர்டிஓ எட்டி கூட பார்க்கவில்லை, ஆர்ஐ வருவாய்த்துறை அதிகாரி கூட எட்டி கூட பார்க்கவில்லை. இப்போது நாங்கள் கேட்கிறோம், சமூக விரோதி நீங்களா, போராடி கொண்டிருந்த பொதுமக்களா என்று நாங்கள் கேட்கிறோம். பொதுமக்கள் போராடினால் தரைக்கு இறங்கி வந்து 100 நாளில் ஒரு நாள் கூட பார்க்காத ஒரு செயலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு கையிலே வைத்திருக்கிறதே, நீங்கள் சமூக விரோத போக்கை கடைபிடித்தீர்களா, அந்த போராடிய பொதுமக்கள் சமூக விரோத போக்கை கடைபிடித்தார்களா என்பதை பற்றி தமிழகத்தின் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவேதான் அந்த போராட்டம் என்பது ஜனநாயக ரீதியாக நடத்தப்பட்ட போராட்டம். அந்த ஜனநாயக ரீதியாக நடத்தப்பட்ட போராட்டத்திலேதான் நான் ஆலையை இழுத்து மூடுவோம் என்ற அந்த ஓ என்ற வார்த்தையை சொன்ன வெனிஸ்டாவை 17 வயது அந்த இளம் மாணவியை வாயிலே துப்பாக்கியை வைத்து சுட்டது தமிழகத்தினுடைய காவல்துறை. மறந்து விடாதீர்கள், இப்போது வரை ஒரு கோஷத்தை நான் போடுகிற பொழுதெல்லாம் என் கண் முன்னால் வந்து நிற்கக்கூடிய அந்த வெனிஸ்டாவை நம்மால் மறக்க முடியாது. இது வெனிஸ்டாவுக்கு வெனிஸ்டாவின் மரணம் மட்டும் என்று நாம் கருத வேண்டாம். தமிழகத்திலே, இந்திய நாட்டிலே யார் போராடினாலும் நமக்கு எதிராக ஆளும் வர்க்கத்தினுடைய துப்பாக்கி நமக்கு நேராக குறிபார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட துப்பாக்கிகளுக்கு மத்தியிலே கூட எடப்பாடியார் அவர்கள் 3 தினங்களுக்கு முன்னால் சொன்னார், இப்ப போட்டிருக்கிற பூட்டை யார் வந்தாலும் அசைக்க முடியாது, யார் வந்தாலும் திறக்க முடியாதுன்னு சொன்னார் பாருங்க. இதுதான் அந்த தூத்துக்குடி மக்கள் நிகழ்த்திய போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மகத்தான வெற்றி என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே உயிரை தியாகம் செய்து பொதுமக்கள் இணைந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் இணைந்து ஒரு போராட்டம், உணர்வு மிக்க போராட்டத்தை கையில் எடுத்தால் அது வெற்றி பெறும் என்பதற்கு தூத்துக்குடி நிகழ்வுதான் மிக முக்கியமான சம்பவமாக இருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொன்னார்கள் பத்திரிகையாளர்கள்ட்ட, வந்து இன்னைக்கு 13 பேர் துப்பாக்கி சூட்டில் மரணம் ஆயிருக்காங்களே, என்ன சொல்றீங்க? அவர் சொன்னாரா, நானே இப்பதான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தையில் உண்மை இருக்கும் என்று சொன்னால் அந்த துப்பாக்கி எதிர்காலத்துல சட்டமன்றத்துல கூட வெடிக்கலாம். ஆனா அப்ப டிவி பாக்குறதுக்கு எடப்பாடியார் இருப்பாரா என்பது எங்களுக்கு தெரியாது.
அப்ப இந்த துப்பாக்கி சூட்டிற்கு யார் உத்தரவு போட்டார்கள் என்பது உட்பட விசாரணையிலே பொதுமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நிச்சயமாக தெரிய வேண்டும். ஆகவேதான் தூத்துக்குடி மக்களில் நடத்தி இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தோடு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தோம். ஏர்வாடி மக்களை பூரா காலி பண்ணிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? மத்திய அரசு ராமநாதபுரத்தில் 6,000 ஏக்கர் நிலங்களை எடுத்து ஆயுதக்கிடங்காக மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அருகிலேதான் கமுதி இருக்கிறது. அங்கேதான் அது இருக்கக்கூடிய சூரிய வெப்பத்திலே சூரிய ஒளியிலே மின்சாரத்தை தயாரிக்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு 16,000 கோடி அவர்களுக்கு லாபம் கொடுக்க கிடைக்கிறது அதானி குழுமத்திற்கு. ஆனால் தமிழகத்திற்கு ஒரு யூனிட் மின்சாரம் 7 ரூபாய்க்கு விற்கிறார்கள். 6,000 ஏக்கரை கொடுத்தது நம்முடைய விவசாயிகள். அங்கே இருக்கக்கூடிய குண்டாரிலே 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் கொடுப்பது நம்முடைய நதி, நம்முடைய ஆறு. அதை எடுத்து 14,000 கோடி லாபம் ஈட்டுவது இந்திய நாட்டினுடைய பெருமுதலாளி மோடியினுடைய பிரதம மந்திரி. எப்படி இருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமைன்னு பாருங்க. படிக்காத மக்கள் ஏமாந்தா பரவாயில்லை, நம்மளையும் சேர்த்து ஏமாத்துறார்கள் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு யானை எதை சுமக்க வேண்டுமோ அதை சுமக்க வேண்டும். ஒரு சிங்கம் எதை எதிர்த்து போராட வேண்டுமோ அதை எதிர்த்து போராட வேண்டும். தமிழகத்தினுடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கார்பரேட் நிறுவனங்களினுடைய ஆளிகள் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். 10,000 கணக்கான ஏக்கர் நிலங்களை, விவசாயிகளின் நிலங்களை, சுங்கச்சாவடியுடைய வருமானத்திற்காக அவர்கள் இன்றைக்கு நிலங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிரான போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும். அப்படி நடத்திய போராட்டத்திலேதான் நெடுவாசலும் கதிராமங்கலமும் வந்து நிற்கின்றது. இங்கே மீத்தேனும் ஹைட்ரோ கார்பனும் எடுத்தே தீர்வோம் என்று இன்றைக்கும் முஸ்லிமிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய பாஜக அரசை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி விவசாயிகளோடு இணைந்த போராட்டத்தை நாம் வலுவாக நாம் நடத்துவோம். இந்த போராட்டத்தை இந்த பிரச்சார பயணக்குழுவை துவக்கிய பொழுது நான் பார்த்த வரைக்கும் எட்டயபுரத்துல பாரதியாருடைய இல்லம் எங்களுக்கு பின்னால் இருந்தது. ஒரு போலீஸ்காரரை கூட முன்னாடி காணாம், ஒரு போலீஸ்காரரை கூட காணாம். அங்கிருந்து நல்லூர் வரைக்கும் நாங்க பிரச்சார பயணத்தை எடுத்து நடத்தினோம். முன்னாடி எல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு போய் பெர்மிஷன் கேட்டா ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவார், அங்க கொடுக்க மாட்டோம் இங்க கொடுக்க மாட்டோம்னு. ஆனால் தமிழகத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய போராடுவோம் தமிழகமே என்ற பிரச்சார பயணத்திற்கு இடையூறு இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறை விலகி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த பயணத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. ஆகவே துப்பாக்கி அங்க தூக்குவோம் இங்க தூக்குவோம் இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நிகழ்வுகளை அனுமதிக்காது என்ற முறையிலேதான் இந்த பிரச்சார பயணக்குழுவை பல்வேறு இடங்களிலே நாம் சுதந்திரமாக கருத்துக்களை வீறுகொண்ட முறையிலே கொண்டு சென்றோம். மேலூர்ல மட்டும்தான் ஒரு குடியாரர் வந்து தகராறு பண்ணார், அதுவும் நம்ம கூட பண்ணல. அவர் சொன்னாரு, மோடினு சொல்லாதீங்க, அவர் ஒரு கேடின்னு சொல்லுங்க. நம்ம தோட அப்படி எல்லாம் பிரதம மந்திரியை சொல்லக்கூடாதியா, கொஞ்சம் உட்காருங்க, அப்படின்னா டாஸ்மாக் கடையை மூட சொல்லுங்க. அந்த அளவுக்கு அவர் போதை போட்டிருக்காரு. திருமங்கலத்துல வந்து ஒரு போலீஸ் வேன் நீளமா நின்றுட்டு இருந்துச்சு, அதுல நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. நம்ம தோழர் பேசும்போது சொன்னாங்க, இது மாதிரி நீளமான வேன்ல படுத்துக்கிட்டு தாங்க அந்த துப்பாக்கியில சுட்டாங்க அப்படிங்கும் போது கூட்டம் பூரம் சேர்ந்துச்சு, வேனை காணாம போயிருச்சு. ஆகவே தமிழகத்தில் அதிமுக அரசாங்கமும் அதே ஒன்று, ஒரு இடத்துல ஒரு பெரியவர் வந்து சொன்னாரு, எடப்பாடி அரசு அதிமுக அரசு எல்லாம் சொல்லாதீங்க, இது பாஜகவோட ஆளுநர் நடத்துற அரசுன்னு சொல்லுங்க. அப்போ தமிழகத்துல 3 முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்று சாதாரண பொதுமக்களுக்கு கூட தெரிந்திருக்கிறது தோழர்களே. அந்த முறையிலேதான் இன்றைக்கு தமிழகத்திலே எந்த மூலையில் யார் போராடினாலும் காவல்துறை துப்பாக்கியை கொண்டு வந்தால் அந்த துப்பாக்கிக்கு எதிராக நிற்கக்கூடிய 1 கொடி இந்த செம்படி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாங்கள் நிற்போம், உறுதியாக நிற்போம். தூத்துக்குடியில் நடந்த அந்த 13 சம்பவங்களுக்கு பிற்பாடு எந்த இடத்தில் எந்த உயிர்ப்பலி நேரிட்டாலும் சரி, அங்கே முதல் உயிர்ப்பலி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எந்த ஒரு உறுப்பினராக இருந்தாலும் அவர்தான் முன்னால் நிற்பார் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவேதான் தமிழகம் முழுவதும் நடத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தை
வேற எந்த கட்சியும் நடத்தவில்லை. ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, பெரிய கட்சி, நான் அப்படி கட்சி, இப்படி கட்சி. ஆனால் இவ்வளவு பெரிய துயர சம்பவம், கொடூர சம்பவம், அரசு பயங்கரவாத சம்பவம் நிகழ்த்தப்பட்ட பிற்பாடு அந்த ஈரம் காய்வதற்கு முன்பாகவே எம் கொடியை பிடித்து எம் தோழன் இந்த பயணத்தில் வந்தாரே, இதுதான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த போராட்டம் தான் மாற்று. இந்த போராட்டம் தான் மார்க்சியத்தினுடைய பாதை என்ற முறையிலே இந்த பிரச்சார பயணம் மிகச் சிறப்பாக வெல்வதற்கு உதவி செய்த அன்பு தோழர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம்.